அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 33 கொல்லாமை, குறள் எண் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சாரா பொய்யாமை நின்று. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், உயிர்வதை செய்யாதிருத்தலே ஒப்பற்றதாக உயர்ந்து நிற்கும் அறமாகும். அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்க பொய்யாமையே ஆகும். பொய்யாமை என்பது உண்மை கூறுதல், பொய் இல்லாமை, அதுதான் பொய்யாமை. அதாவது ஒப்பற்ற நல்லறம் என்பது எந்த உயிரையும் கொல்லாமல் இருத்தல் தான். உயிருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தீவினை செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அதை கொல்லக்கூடாது. அதற்கு அடுத்தது தான், அதாவது இரண்டாவதாகத்தான் நல்லறம் என்று கூறப்படும் பொய்யாமை, அதாவது உண்மை குரல், அதைத்தான் இரண்டாவதாக வள்ளுவர் பெருந்தகை இந்த இடத்தில் வைக்கிறார்கள். குற்றம் செய்து கொண்டு, அதாவது பழி பாவங்களை செய்துவிட்டு உண்மையை சொல்வதால் அந்த உண்மைக்கு அறமாகும் தகுதி கிடைக்காது. ஏனென்றால் அந்த உண்மை வந்து பொய்யால் விளைந்த உண்மை. ஒருத்தன் களவாடி செய்துவிட்டு ஒத்துக்கொண்டால் அது ஒரு உண்மைதான், ஆனால் அந்த உண்மைக்கு மதிப்பு அதிகம் கிடையாது, அதுக்கு தகுதி கிடையாது. நன்மை செய்து அதை பற்றிய உண்மை சொன்னால் அந்த உண்மை தகுதி பெற்று அறத்தினுள் புகுந்து மதிப்பாக எப்போதும் இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை, நல்லது செய்பவனும் உண்மையை சொல்கிறான், தீயன செய்தவனும் தான் செய்த உண்மையை ஒப்புக்கொண்டு உண்மை சொல்கிறான். அப்படி இருக்கையில் அந்த பொய்யாமை என்னும் வாய்மைக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்து கொல்லாமைதான் ஒப்பற்ற நல்ல அறம் என்று முதலிடத்தை வள்ளுவர் பெருந்தகை கொடுக்கிறார்கள் இந்த இடத்தில். வாழ்க வளத்துடன், நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.